நாமக்கல் பாஜக வேட்பாளர் கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாமக்கல் சேலம் சாலையில் சாலை பேரணி நடத்தவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளோடு கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரத். வணக்கம் பரத், முன்னேற்பாடுகள் எப்படி நடந்து வருது, கள நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி என்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பல்வேறு கட்சி தலைவர்கள் அவர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் கே பி ராமலிங்கம் என்பவர் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து பாஜகவின் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று பிற்பகல் நாமக்கல் நகர் முக்கிய பகுதிகளில் முக்கிய சாலைகள் வழியாக ரோட் ஷோ பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சேலத்திற்கு தனி விமானம் மூலம் வரும் இவர் அங்கிருந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு ஹெலிகாப்டரில் வர உள்ளார். ராஜ்நாத் சிங் வருகையால் நாமக்கல் நகரை சுற்றி தற்போது ரெட்லஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாலை ஓரங்களில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு மோப்ப நாய்கள் மற்றும் மெட்டல் டிடெக்டர் மூலம் தீவிர சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியாக 12:30 மணி அளவில் மத்திய இணையமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாமக்கல் நகரில் ரோட் ஷோ மேற்கொள்வார் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.